வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காளாஸ்ரீ கோயில் தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி திருப்பதி போயிட்டு வந்துட்டோம். வெடிக்கால 5 மணி ஆகுது. நம்ம மேல போயிட்டு சாமி படுத்துட்டு வரலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாணத்துக்கான அந்த பூஜையை சொல்லுவாங்க. அந்த பூஜை பண்ண உடனே கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த பூஜை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 550 ரூபா நம்ம வந்து கவுண்டரில் கட்டிட்டு உள்ளே போயிட்டு அந்த பூஜையை பண்ணிட்டு வரணுங்க. உள்ளே போனால் வேறு லெவல் ஒரு ஃபீல் தான், சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சாமிகளை பார்க்கலாம். வெடிக்கலாம் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கலான்ட்டு உள்ளே ரெஸ்ட் ரூமில் போனால் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. மொத்தம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஃபஸ்ட் 1 ரெஸ்ட் ரூமில் வந்து நிறைய கூட்டம், உள்ளே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வெளியிலே ரோட்டுக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கும் அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே குளிக்கிட்டு 6 இருக்குது. ஆற்றுல போயிட்டு அப்படியே ஜாலியாக குளிக்க வேண்டியதான். மேலே போக போறங்க நம்ம இது உள்ள போனா ஆஹா மேலே போறது எப்படி மேலே கேட்டேன்டா படிக்கட்டுக்கு நாலாவது கேட்டு போகிறோம். பெருமையாக இருக்குது எனக்கு. சரி எப்படி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக நல்லா பொய் போடுவானுங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா தெரியல. நான் ஃபோன் வீடியோ எடுத்து எடுக்க மாட்டேன். நாலாவது கேட்டு ஓ வந்துடா. என்ன கோயில் இருக்கு தெரிய மேல எல்லாருக்கும் வணக்கம். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கோயில் தெரியுது. இது என்ன கோயில்னு தெரியலையே. சரி ஓகே, இதையும் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காளாஸ்ரீ கோவில் தான். உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 சாமிக்கு மேலே நம்ம பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிவன், அதுக்கப்புறம் வந்து காலபைரவர், நிறைய சாமி வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நேத்திக்கம் கூட்டமாக இருக்கும் நினச்சோம், ஆனால் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கேட்டால் அஞ்சு மணிக்கு போனோம். ஒரு காலவரெலாம் நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கீழே வந்து பாத்ரூம்லாம் ஒரு ஃப்ரீ பாத்ரூம் இருக்குது. அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. அந்த ரிவரில் ஒரு தண்ணி குளிக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது பாத்ரூமுக்காக. அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நீட்டாக பக்கா இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா மேலே போகும் கீழேருந்து சைடில் ஒரு வழி மாதிரி போகுது. சிவன் பார்வதி சிலை மாதிரி இருக்குது. அங்கே வந்து குளம்லாம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். ஹாய் சொல்ல. ஹாய் சொல்கிறா. சொல்ல மாட்டியா? ஹாய்டா. ஹாய் இதில் எல்லாம் ஒரு காமெடினா ஏதாவது இந்த பேண்ட்டு அவனுக்கு நிற்கவே இல்லை. அவன் கையிலேயே பிடிச்சி பிடிச்சி தூக்கி 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 போட்டுருவாளா. இதுதான் காமெடிய. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு, வேற லெவல் ஒரு ஃபீலுங்க. டுடேஸ்
நீங்களும் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா இருப்பீங்க கண்டிப்பாக. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்களா, இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது, நேச்சுரல் பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. அப்படியே கீழே மேலே போகுது, படியிட்டு மேலே போகுது. யாருக்கு எனக்கு மோர் குடிக்குது, இப்படி எடுக்கிறது தயிர் குடிக்குது, இப்படி எடுக்கிறது அவன் மூஞ்சி கிட்ட காமிச்சேன்னா எவனும் லைக் பண்ண மாட்டான். அந்த மக்களே, ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் பார்க்க போறோம், செம்மியா இருக்கு பாருங்க பிளேஸ். அப்படியே அப்படியே பாருங்களேன், திருஷ்டி போம் மாதிரி இருக்கும், சூப்பராக இது வரவே போயிட்டேன். போயிட்டு அதெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப கேவலமாக இருக்கிறாவினே. வருஷம் சொல்லி பேசுறேன்.
சிவன் பார்வதிங்க. இந்த கோயிலுக்கு தான் மேலே வந்திருக்கோம். நம்ம கீழே இருந்து இதுக்காக தான் மேலே வந்திருக்கோம். அங்கிருந்து போய் அங்கிருந்து அப்படியே இப்படி ஏறி அப்படியே இப்படி வந்து மேலே வந்துட்டோம். நம்ம கீழேருந்து மேலே வந்துட்டோங்க. மேலே வந்தால் அங்கே சிவன் பார்வதி ஒரு சிலை இருக்குது. மேலே ஃபுல்லாகவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வந்து ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, பக்காவாக இருக்குது. நீங்களும் ஃப்ரீ டைம் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள். நல்ல ஒரு வைப் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய் காலாஸ்திரி.